வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கீரையை பற்றி முருங்கைக்கீரை நிறைய பேருக்கு முருங்கைக்கீரைன்னு சொன்னோன்னே அட அது என்ன அதுதான் எங்கள் தோட்டத்திலேயே விளையுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஆனால் இந்த கீரையை வந்து உலகம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து மிரக்கல் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு அதிசயமான ஒரு மரம் ஏன் வந்து இதை மிரக்கல் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இலைகள் அந்த தண்டு அந்த பூ அந்த காய் எல்லாத்துலேயும் அதிகப்படியான ஆரோக்கியம் இருக்குது அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து முருங்கைக்கீரையை அதிகப்படியாக யூஸ் பண்ணுவாங்க எந்த பொருளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூழ் குடித்தாங்கன்னா அதுக்கு முருங்கைக்கீரை இருக்கும் ஒரு கருவாட்டு குழம்பு செஞ்சாங்கன்னா அதுக்கு முருங்கைக்கீரை இருக்கும் எல்லா விதத்துலையும் வந்து முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணுவாங்க அண்ட் முருங்காய் இல்லாமல் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எந்த ஒரு பொரியலோ இல்லை சாம்பாரோ வந்து செய்ய மாட்டாங்க முருங்கைக்காயை தினமும் வந்து உணவில் சேர்த்துப்பாங்க ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து அதனுடைய கீரையோட நலனை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முருங்கைக்கீரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து வந்து அந்த முருங்கைக்கீரையில் இருக்குது அதிகப்படியான வைட்டமின்ஸுக்களும் மினரல்ஸும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பெரும்பாலான பெண்கள் பார்த்திங்கன்னா இரத்த சோகை வந்து இருக்காங்க ஆனால் இந்த முருங்கைக்கீரையை வந்து தினமும் உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த இரத்த சோகை இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் ஏன்னா முருங்கைக்கீரையில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கு அதே மாதிரி கால்சியம் சத்தும் வந்து முருங்கைக்கீரையில் உண்டு வளர்ற பிள்ளைங்க வயதானவர்கள் எல்லா வயசில் உள்ளவங்களும் வந்து இந்த முருங்கக்கீரையை வந்து சாப்பிடலாம் இப்போ இதனால வேற என்ன பயன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய குணம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையாய் குறைக்கக்கூடிய குணமும் வந்து முருங்கைக்கீரையில் இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து நிறைய மருந்துகள் உட்கொள்வோம் நிறைய காரணங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா மருந்துகள் எடுத்துப்போம் இந்த மருந்துகள் என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய லிவரை லிவரை வந்து 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 பாதிக்கும் அந்த நமக்கு சரி செய்து தரும் மருந்துகளால க இது வந்தாலும் ஏதாவது தீமை வந்தாலும் முருங்கைக்கீரை வந்து அந்த லிவரை வந்து பாதுகாக்கும் தன்மையை உடையது அது மட்டும் இல்லாம உடல் இடை குறையணும் அப்படின்னு யோசிச்சோம்னா முருங்கை மிக சிறந்த மருந்து அது அந்த உள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றுறதுக்கு மிகவும் உதவியா இருக்கு இப்படி முருங்கைக்கீரை வந்து நிறைய நல்ல குணங்கள் கொண்டதாக இருக்கு சோ இதை நம்ம வந்து தினமும் உணவில் சேர்த்துக்கணும் இதை நம்ம எப்படி சேர்த்துக்கிறது நிறைய விதங்கள் இருக்கு நீங்கள் வந்து கீரையாக பொரியலாக மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு தினமும் பொரியல் சாப்பிடணும்னா கஷ்டமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு தால் செய்யும்போது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் இல்லைனா என்ன பண்ணலான்னா இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பவுடராக செஞ்சு வச்சுக்கலாம் அந்த பவுடரை வந்து நீங்கள் தினமும் வந்து நீங்கள் செய்கிற காய்கறிகளில் நீங்கள் செய்கிற குழம்புகளில் நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் நீங்கள் சிறிதளவு சேர்க்கும்போது அது வந்து அந்த குழம்பையோ அந்த காய்கறியோட டேஸ்ட்டையோ என்ன பண்ணாதுன்னா மாற்றாது ஆனால் அதில் உள்ள அந்த நல்ல ஊட்டச்சத்து வந்து நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இல்லை எனக்கு குழம்புல சேர்க்க பிடிக்கல காய்கறியில் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா மோர் ஒரு காலையில நீங்க உணவு சாப்பிட்ட பிறகு நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு மிட் மார்னிங் ஏதாவது ஒரு ஸ்நாக் சாப்பிடுவீங்க இல்லையா அப்போது வந்து மோரில் என்ன பண்ணலான்னா ஒரு டீஸ்பூன் முருங்கைக்கீரை பவுடரை வந்து நீங்கள் கலந்து குடிக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் வந்து அதை கலந்து கொடுக்கலாம் அப்படி நீங்கள் கொடுக்கும்போது ஆகுதுன்னா இதில் உள்ள அவ்வளவு ஊட்டச்சத்தும் நமக்கு கிடைக்கிது ஸோ நீங்கள் வந்து அடுத்த முறை நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா முருங்கைக்கீரை இருந்தால் மறக்காமல் அந்த முருங்கைக்கீரையை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க முருங்கைக்கீரை அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு தருது ஸோ அதனால நீங்கள் வந்து எந்த மரம் உங்கள் வீட்டில் வைக்கிறீங்களோ இல்லையோ ஒரு முருங்கை மரத்தை வச்சு அதில் வர அந்த கீரைகளையும் அதில் வர அந்த காயையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தினமும் அதை உணவில் சேர்த்து அதனால உங்களுக்கு கிடைக்கிற அந்த எதிர்ப்பு சக்தியால் நீங்கள் நல்ல நலமுடன் வாழணும்